புதுபல சேனாவுடைய செயலாளர் ஞானசார தேரர் தலைமையிலே நடைபெற்ற கூட்டத்திலே அவர் பேசிய அந்த மோசமான வார்த்தைகளும் ஆத்திரமூட்டுகின்ற வார்த்தைகளும் அப்பாவி சிங்கள மக்களை தூண்டி இந்த பிரதேசத்திலே சொந்தமாக உழைத்து வாழ்ந்து கொண்டிருந்த அலுத்கம வேறுவள பிரதேச மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் தர்கா நகர் போன்ற இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களுடைய வீடுகள் இடைகள் முழு பொருளாதாரம் அதாவது அவர்கள் மிக கஷ்டத்தோடு சேர்த்த எத்தனையோ சொத்துக்கள் முற்றாக அழிந்து இன்று அனாதரவற்றவர்களாக உடுத்துவதற்கு அடுத்த உடை ஒரு நிலையை இந்த பிரதேசத்திலே பல குடும்பங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் எனவே இதற்கான முழு பொறுப்பையும் பொதுபல செயலாளர் ஞானசார தேரர் அவர்களும் அவரோடு சேர்ந்து அந்த கூட்டமும் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் போலீசார் இந்த விடயத்திலே ஏற்கனவே இந்த கூட்டத்தை தடுத்திருந்தால் இவ்வாறான ஒரு அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பில்லை மிக கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் மிக வேதனையான ஒரு நிலை இப்போ அவர்களுடைய பலருடைய பொருளாதாரம் முற்றாக அழிந்திருக்கின்றது திட்டமிட்டு இந்த அநியாயம் நடந்திருக்கின்றது போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் இருக்கின்ற பொழுது இவ்வாறான அநியாயம் நடந்திருக்கின்ற பொறுப்பை போலீசாரும் இதை பொறுப்பெடுக்க வேண்டும் வன்மையாக நாங்கள் இதை கண்டிக்கிறோம் இதுவரை இதுவரை காலமும் இந்த நாட்டுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரிணைக்கு எதிராக இந்த நாட்டிலே உள்ள முஸ்லீம்கள் எல்லா பள்ளிவாசல்களிலும் ஒன்று சேர்ந்து இலங்கை அரசுக்கு ஆதரவு வழங்கிய இந்த சமூகம் இன்று எங்களை பார்த்து ஏன் இந்த அரசோடு இன்னும் இருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற நிலையை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த பொதுபல சேன அமைப்பை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் இவ்வாறான நாசமான இந்த இனங்களுக்கிடையிலே முருகலையும் இவ்வாறான பொருளாதார அழிவையும் ஏற்படுத்துகின்ற பேச்சுக்களை பேசுகின்ற நிலையில் ஹேர்ட் ஸ்பீச் இனிமேல் இந்த நாட்டிலே பேசுவது தடை செய்யப்படுவதற்கான சட்டத்தை உடன் உடனடியாக அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் அது மாத்திரமல்ல இந்த மக்கள் இன்று அனாதரவ மிக கஷ்டத்தோடு இருந்த அத்தனை இழந்து மிக மோசமான நிலையில் இருக்கிறார் இந்த மக்களுடைய இழப்புகளை அளவீடு செய்து அரசாங்கம் காலதாமதம் இல்லாமல் உடனடியாக அவர்களுக்கான நஷ்டகத்தை வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டுகோள் அது மாத்திரமல்ல இந்த சமூகம் இந்த நாட்டுப்பற்றோடு இந்த நாட்டிலே வாழ்ந்த ஒரு சமூகம் அவ்வாறான இந்த சமூகத்தை வலியே சண்டை கிழித்து எந்த ஒரு பாவம் செய்யாத இந்த சமூகத்தை வீணாக இந்த பொதுபல சேனாவுடைய செயலாளர் ஞானசார தேரர் தொடர்ந்தேச்சியாக கடந்த ஒன்றரை வருடங்களாக இந்த மாதிரி ஒரு ஏற்படுத்த வேண்டும் என்று செய்த சதியுடைய விளைவுதான் இது எனவே சதியாங்கத்தின் அமைச்சராக இருக்கின்ற நாங்கள் வெட்கப்படுகின்றோம் வேதனைப்படுகின்றோம் இந்த நாங்கள் இருப்பதை கண்டு நாங்கள் நாங்கள் வேதனையோடு எங்களால் என்னென்ன நடவடிக்கைகளை இதற்கு எதிராக எடுக்க முடியுமோ எங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி நிச்சயமாக நாங்கள் எடுப்போம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் சர்வதேச சமூகத்தை தேடிச் சென்றாவது இந்த சமூகத்துடைய பாதுகாப்புக்கு உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம்